ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு என்கே பேர்ட் ஃபார்ம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நம்மளோட பேர்ட்ஸ், பஜ்ஜிஸ் ஆகட்டும், காக்டெயில் ஃபின்ச்சர்ஸ், எந்த பேர்ட் ஆகட்டும், அதை நம்ம அதை கேஜ் விட்டு வந்து வெளியே வந்து பறந்து போயிட்டா அதை நம்ம சீக்கிரமாக நம்ம வந்து எப்படி வந்து தேடி வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண முடியீங்கன்னா கீழ்க்கு அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானே வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்போல்லாம் நாங்கள் வந்து வீடியோஸ் போகிறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ள போறக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்னதாக ஒரு இது பார்த்துக்கலாம். நிறைய பேர் வந்து ஏன் வந்து வீடியோவே வந்து போறது இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டு இருந்தீங்க. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேஜ் எல்லாமே நம்மளோட எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆயிருச்சு. வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது எல்லாத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்பி எல்லாமே வந்து எல்லாம் பிஞ்சு எல்லாம் ஓட்டையே ஆயிருச்சு. இதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு இந்த எல்லோ பேர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு ஆன் டைம்னு ஒன்று வந்து ஆன் டைம் பண்ணாதது, அது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பறந்து போயிருச்சு. அதை போய் எல்லாம் கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வரக்குள்ள அப்புறம் அது ஒரு வேலை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரீடிங் பாக்ஸ் நம்ம ஒன்று பார்த்தீங்கன்னா வாங்கியிருந்தோம். அதாவது ஒரு கிரீன் கலர் மேல் நம்ம கிட்ட இருக்குது பார்த்தீங்கன்னா, இப்போ அதுக்கு வந்து ஒரு ஃபீமேல் ஒன்று வாங்கியிருந்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா எக் போடுற மாதிரி இருக்கனாட்டி நம்ம வந்து பிரீடிங் பாக்ஸ் ஒன்று வந்து வாங்கி அது ஒன்று ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் வேற ஒருத்தருக்கு போய் காக்டெயில் ஒரு பேர் வாங்கிட்டு வந்தோம், லூட்டினோ பேர். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரெண்டு கேஜ் வேற பண்ணி கொடுத்தோம், கேஜ் மேக்கிங்கு அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் நிறைய வேலையெல்லாம் வந்து இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேஜை வந்து ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா செவத்தில் வந்து இது மாதிரி ஆணி எடுத்து அடிச்சு வச்சிருப்போம். அந்த ஆணி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் லூஸ் ஆகி அது எல்லாமே கீழே விழுந்து எல்லாமே வந்து டேமேஜ் ஆயிருச்சு. நிறைய வேலை வந்து ஃபார்மில் வந்து இந்த ரொம்ப நாளாக வந்து போயிட்டே இருந்த நட்டி தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோவை வந்து போட முடியல. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரீன் கலர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேலே அந்த அது பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்கன்னா லைட்டாக கோபால்ட் ப்ளூ மாதிரி இருக்கும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கு வாங்கின ஒரு ஃபீமேல், செமையான ஃபீமேல் இது. இதெல்லாம் வந்து நடந்துருக்கப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த முன்னாடி சொன்ன மாதிரி அந்த எல்லோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இது வந்து மேலு இதுவுமே அப்புறம் ஒன்று ஃபீமேல் வந்து ஆன் டைம் பண்ணாதது, ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பறந்துருச்சு அந்த ஓட்ட வழியாக. அப்புறம் அதெல்லாம் போய் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தோம், அதை கண்டுபிடிச்சி எடுத்தோம். இப்போ அதே மாதிரி தான் இப்போ நம்ம அந்த நான் கண்டுபிடிச்சி எடுத்த அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தான் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். எப்படிலாம் வந்து கண்டுபிடிச்சி வந்து எடுத்தேன், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன எங்கெங்கெல்லாம் போய் எல்லாம் பண்ணினேன் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். நான் மறக்காம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரி வாங்க இப்ப நம்ம டாபிக் குள்ள போலாம். ஓகே, இப்ப நம்ம வந்து இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் எல்லாம் வந்து மெல்ல வந்து வெளியெல்லாம் வந்து பறந்து போகுது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஆன் டைம் பண்ண பேர்ட்ஸ் தான். கேஜ்டு பேர்ட்ஸ் வந்து அவ்வளோக்கா வந்து பறந்து போகாது. ஏதோ ஒரு டைம்ஸ் வந்து பறந்து போகிற மாதிரி ஃபுட்டு வைக்கிறது இல்லை ஏதோ ஒன்று சில டைம் வந்து கேஜ் கதவு வந்து சரியா மூடாமல் போனா அந்த மாதிரி இருக்கிற டைம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேஜ்டு பேர்ட்ஸ் வந்து பறந்து போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நிறைய வாய்ப்புகள் வந்து எந்த பேர்ட்ஸ்ல வந்து இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆன் டைம் பண்ண பேர்ட்ஸ். ஏன் அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆன் டைம் வந்து பண்ணிட்டு வீட்டுக்குள்ளேயே சரி டேம்டு தானே அப்படின்னு சொல்லி கேஜ் எல்லாம் ஒன்றுமே வந்து போடாமல் அப்படியே வந்து விட்டுருப்பீங்க. கதவுகள்லாம் வந்து திறந்துருந்தீங்கன்னா உங்க பேர்ட்ஸுமே ஏதோ ஒரு கியூரியாசிட்டியில வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து வெளியே சரி நம்ம எதுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வெளியே போறப்போ அதுக்கு அப்படியே வந்து பறந்து போய் அப்புறம் இடம் தெரியாத வழி ஒன்றுமே வந்து தெரியாமல் வீட்டுக்குள்ளே வந்து வராமல் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் அதே மாதிரி ஒன்று ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சரியாகவே வந்து ஃப்ரீ ஃப்ளைட் வந்து பண்ண தெரியாம நம்ம எடுத்து வெளியே வந்து ஃப்ரீ ஃப்ளைட்டுக்கு வந்து விட்டோம் அப்படின்னா அப்படியே கூட வந்து பறந்து போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை அப்படின்னா ஃப்ரீ ஃப்ளைட் வந்து பண்ணிட்டு இருக்கிறப்போ காக்காவோ கழுவோ இல்லை ஏதோ ஒரு பேர்ட்ஸ் வந்து அதை வந்து துரத்துனா கூட நம்ம பேர்ட்ஸ் வந்து பார்த்து பயந்துட்டு வந்து போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிடா, இது எல்லாமே விட்டு நான் வந்து எப்படிதான் வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு ஸ்டெப்பும் வந்து இருக்குது. நான் சொன்ன எல்லா ஸ்டெப்பும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணாவே உங்கள் பேர்ட்ஸை வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, நீங்கள் பேர்டு வந்து காணாமல் போனோடனே அந்த செகண்டே நீங்கள் வந்து தேட ஆரம்பிச்சிருங்க. சரி அப்போ தேடல இப்போ தேடலன்னா வந்து விட்டுறாதீங்க, இல்லை கிடைக்காம போயிடும் சரி தேடவே வேண்டாம் அப்படின்லாம் வந்து விட்டுறாதீங்க. உங்கள் பேர்ட்ஸ் வந்து போய் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேட ஆரம்பிச்சிடணும். ஏன் அப்படின்னா காக்கா இல்லைன்னா கழுகா அந்த மாதிரிலாம் ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னா உங்கள் பேர்ட்ஸை வந்து துரத்துறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதனால உங்கள் பேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது வேற ஏதோ ஒரு பக்கம் வேற உங்க நீங்க இருக்கிற ஏரியாலேருந்து வேற ஏதோ ஏரியாவுக்கு வந்து போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லைன்னா காக்காவோ கழுகு ஏதோ ஒன்று வந்து உங்க பேர்ட்ஸை வந்து அடிச்சு கொத்திட்டு போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால உங்க பேர்ட்ஸ் வந்து காணாமல் போய் அந்த செகண்டே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா தேட ஆரம்பிச்சிடணும். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் நம்பர் டூக்கு போகலாம்.
செகண்ட் ஸ்டெப் வந்து என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, அதாவது நீங்க இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் தூரத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு இடத்துல வந்து காக்காவோ இல்ல கழுவோ அந்த மாதிரி ஏதோ இருந்துச்சு. காக்கானா வந்து பாத்தீங்கன்னா நிறைய காக்கா சவுண்டு வரும். அப்புறம் காக்கால வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு காக்கா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல வந்து நின்றுட்டு கத்திட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற இடத்துல எல்லாமே வந்து போய் பாருங்க. ஏன்னா அந்த மாதிரி இருக்கிற இடத்துல தான் இப்ப என்னோட இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கலாம் இந்த வீடியோல. இந்த ஆன் டைம் பண்ண பேர்டு வந்து பாத்தீங்கன்னா இப்ப எனக்கு அந்த இடத்துல தான் வந்து இருந்து கிடைச்சது. முடிஞ்ச கிளிப்பிங்ஸ் வேணா நான் வேணா சைலியே வந்து எடுத்து ஆட் பண்றேன், நீங்க வேணா பாருங்க. அந்த இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பேர்ட்ஸை வந்து பார்த்துட்டு அது வந்து எப்பதான் நம்மள வந்து இந்த பேர்ட்ஸை வந்து வேட்டையாடலாம் அப்படின்னு வந்து குறுகுறுன்னு வந்து பார்த்துட்டே இருக்கும். இல்ல அப்படின்னு இந்த இது வந்து பாத்தீங்கன்னா ஓட ஓட இந்த காக்கா வந்து இதை வந்து துரத்திட்டே வந்துட்டு இருக்கும். அதனால நீங்க வந்து போனீங்க அப்படின்னு ஈஸியாவே வந்து காப்பாத்திடலாம். தேர்ட் ஸ்டெப் வந்து என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, உங்ககிட்ட வந்து ஒரே ஒரு பேர் தான் வந்து இருக்குது. அதுல இருந்து மேலோ இல்ல ஃபீமேலோ ஏதோ ஒன்னே ஒண்ணு மட்டும் வந்து பறந்து போயிருச்சு அப்படின்னா ஒண்ணும் வேண்டாம். உங்களோட கேஜ் நீங்க வந்து எந்த கேஜ்ல வந்து உங்க பேர்ட்ஸ் வந்து விட்டுருக்கீங்களோ அந்த கேஜை மட்டும் மேலே மொட்டை மாடியோ இல்ல பால்கனியோ ஏதோ ஒரு இடத்துல நீங்க வந்து போய் வச்சிருங்க. ஏன்னு வந்து பாத்தீங்கன்னா அப்பதான் அந்த பேர்ட்ஸ் வந்து இதுதான் நம்ம கேஜ் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்க கேஜ் கிட்ட வந்து வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பேர்டை வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா புடிச்சு ஈஸியாவே வந்து எடுத்து உள்ள விட்டுலாம். ஆனா ஒரே ஒரு விஷயம், நீங்க வந்து பாத்தீங்கன்னா கேஜ் வந்து வைக்கிறப்போ எம்டியான கேஜ் நீங்க வந்து வச்சீங்க அப்படின்னா கதவு இருக்க எல்லா கதவையும் வந்து பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணி விட்டுருங்க கேஜ் கதவை. அதே நீங்க வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து மேல் அதாவது ஃபீமேல் இருக்குது, மேல் மட்டும் வந்து பறந்து போயிருச்சு அப்படின்னா எல்லா ஃபீமேல வந்து கூண்டுக்குள்ளே போட்டுட்டு எல்லா கதவும் வந்து நல்லா வந்து லாக் பண்ணிட்டு அந்த ஃபீமேலோட கேஜையே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே போய் வச்சிருங்க. ஏன்னா இந்த ஃபீமேல் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சவுண்டு வந்து குடுக்கறப்போ வந்து பாத்தீங்கன்னா மேல் பேர்ட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியாவே வந்து சீக்கிரம் நம்மளோட ஃபீமேலோட சவுண்டு தான் அப்படின்னு சொல்லி சீக்கிரமா வந்து வரும். அந்த டைம்ல கூட நீங்க வந்து ஈஸியா வந்து பிடிச்சிடலாம். இது வந்து பாத்தீங்கன்னா மேல் காணாம போனா ஃபீமேல், ஃபீமேல் காணாம போனா மேல் அப்படின்னு கிடையாது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரே கேஜ்லயும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் கூட வந்து விட்டுருக்கலாம், ரெண்டு மேல் ரெண்டு ஃபீமேல். அப்படி விடுறப்ப வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மேல் அதாவது ஃபர்ஸ்ட் பேர்ல இருக்கிற மேலும் செகண்ட் பேர்ல இருக்கிற மேல் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருக்கும். அதனால அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதோ கேஜ்ல வந்து வேற ஒரு பேரோட மேல் முட்டை எடுத்து போட்டு வச்சேன்னாங்களே போதும், அதோட ஃப்ரெண்டு நாட்டி சீக்கிரமே வந்து உள்ள வந்து கிடைக்கும், உங்க பேர்ட் வந்து கிடைச்சிடும். அப்ப ஈஸியாவே நீங்க வந்து பிடிச்சி போடலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்த் ஸ்டெப் வந்து என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, உங்க வீட்டு பக்கத்தால யாராச்சும் வந்து பேர்ட்ஸ் வந்து வளர்த்திட்டு இருக்காங்களா, பஜ்ஜீஸ்ன்னு கிடையாது, பஜ்ஜீஸோ காக்டோயிலோ இல்ல ஃபின்சஸ் ஏதோ ஒரு பேர்ட்ஸ் நல்லா வந்து சவுண்டு கொடுக்கற மாதிரி இருக்கிற பேர்ட்ஸ் யாராச்சும் வந்து வளர்த்திட்டு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களோட வீட்டுக்கிட்ட போய் பாருங்க. ஏன்னா அந்த பேர்ட்ஸ் வந்து கத்துறத பார்த்துட்டு இப்ப உங்களோட பறந்து போன பேர்ட்ஸ் வந்து அவங்க வீட்டுக்கு போறக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னு வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஃபீமேல் வந்து அப்படிதான் வந்து இருந்துச்சு. நான் வந்து இருக்கிற அபார்ட்மெண்ட்ல இங்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் எல்லாமே வந்து வளர்த்தி இருக்கிறாங்க பஜ்ஜீஸ். எல்லாமே வந்து பால்கனியில தான் வந்து வச்சிருக்கிற நட்டி. இது வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பால்கனியில ஒன்னு போய் உட்கார்ந்து இருக்குது அவங்க பேர் பக்கத்தால, அவங்க கேஜ் பக்கத்தால. அப்புறம் கரெக்டா இவங்க வந்து கதவை திறந்தோன்னு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பறந்து போயிருக்குது. அதனால அவங்க கிட்ட எல்லாம் நான் போய் எல்லாம் விசாரிச்சேன். அதே மாதிரி நீங்களும் போய் ஏன்னா வந்து பேர்ட்ஸ் எல்லாம் வந்து வளர்த்தி இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட கேஜ் பக்கத்தால அவங்க கிட்ட எல்லாம் கேட்டு பாருங்க இங்கெல்லாம் எங்காச்சும் இருக்குதா அப்படின்ட்டு. ஏன்னா அங்க இது போறக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்குது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 5th ஸ்டெப் வந்து என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, உங்களோட பால்கனியோ இல்ல மொட்டை மாடியிலயோ அங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பேர்ட்ஸுக்கு ஆனா ஃபுட்டு தனையோ இல்ல மிக்சிடு எந்த ஃபுட்டால இருந்தாலும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து கொட்டி வந்து விட்டுருங்க. ஏன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்க பேர்ட்ஸ் வந்து பறக்கிற நாட்டி அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து பசிக்கும். அதனால அந்த டைம்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்க பேர்ட்ஸ் வந்து ஃபுட் இருக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிட வரப்ப கூட ஈஸியாவே வந்து பிடிச்சிடலாம். அதுவும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டு பக்கத்தாலேயோ இல்ல உங்க நீங்களே உங்களோட வீட்லயே வந்து கார்டன் கற்பூரவள்ளி செடி இருந்துச்சு, அதை கொண்டு கொறிச்சு சாப்பிட்டு இருந்தப்போ நான் வந்து கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா புடிச்சுட்டேன். அதே மாதிரி நீ இந்த 5 ஸ்டெப்பை மட்டும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணவே வந்து போதும், உங்களோட பேர்ட்ஸை வந்து ஈஸியா வந்து கண்டுபிடிக்கலாம். அதே பஜ்ஜீஸ்னா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு 4-6 hours அந்த வரைக்கும் நீங்க வந்து தேடுறதுக்கான டைமிங் வந்து இருக்குது. அதுக்கு மேல வந்து தேடுறது வந்து பாத்தீங்கன்னா நோ யூஸ்லெஸ் தான் வந்து ஆயிரும். ஏன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா
காக்காவோ கழுகோ ஏதோ ஒன்று வந்து கொத்திட்டு போயிடும். அப்படி இல்லைன்னா கூட உங்கள் பேர்ட்ஸ் வந்து அந்த ஏரியா விட்டு போகிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டே நீங்கள் வரைக்கும் தேடலாம். ஒன் டே வரைக்கும் தேடினா இங்கே வந்து கிடைச்சா வந்து பாருங்கள், இல்லை அப்படின்னா அவ்வளோதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லக் இல்லை. அதே மாதிரி காக்டெயில் அதெல்லாம் வந்து இருந்துச்சுன்னா ஒரு ஃபோர் டேஸ் அந்த வரை கூட பார்த்தீங்கன்னா தப்பிச்சு உயிர் வாழ்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதே ஃபின்சர்ஸில் நீங்கள் வந்து போயிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து தேடவே வேண்டாம், பேசாமல் ஒரு புதுப்பேரை வந்து வாங்கி விட்ருங்க. ஏன்னா ஃபின்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேரோ வகையாக சிட்டுக்குருவி வகையை சேர்ந்தது. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சல்லு சல்லுன்னு வந்து பறக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபின்சர்ஸ் எல்லாம் நம்மளால வந்து நம்பவே முடியாது. நான் ஒரே ஏரியாலேயே வந்து இருக்காது, அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வேறு வேறு ஒரு இடத்துக்கு போயிடும். அதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காக்கா கழுகெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து சீக்கிரமாக வந்து ஃபின்சர்ஸ் எல்லாம் வந்து அடிச்சிரும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஃபின்சர்ஸ்லாம் வந்து பறந்துருச்சு அப்படின்னா அதை தேடுறதே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்லெஸ். இந்த மாதிரி பட்ஜீஸ் காக்டெயில் அந்த மாதிரி இருக்கிற பேர்ட்ஸ் எல்லாம் கூட நீங்கள் வந்து கொஞ்சம் தேடலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய பேரட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கிரே பேரட் அந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த சன் கண்ணூர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான இருக்கிற இதை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து தேடுங்க. இல்லைன்னா வேற யாருக்காச்சும் கையில் வந்து கிடைச்சிது அப்படின்னா அவங்க வந்து அந்த பேர்ட்ஸை வந்து விற்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்குது. ப்ரோகே ஃப்ரெண்ட்ஸோட நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கிறேன். வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து லென்த்தாக போயிட்டுருக்குது, பத்து நிமிஷத்துக்கு மேலே வந்து போயிட்டுருக்குது. அப்புறம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நான் டிஸ்லைக் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஏதாவது டவுட்ஸ் எல்லாம் வந்து இருந்துச்சு அப்படின்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.